மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மின் கட்டணத்தை சரியாக கணக்கிடாவிட்டால் நடவடிக்கை, அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. குரங்கம்மை பரவாமல் தடுக்க தமிழக கேரள எல்லைகளில் 13 இடங்களில் கண்காணிப்பு தீவிரம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். எஸ்எஸ்எல்வி ராக்கெட்டில் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் சிக்னல் துண்டிப்பு. சிக்னல்களை பெறக தீவிரமாக முயற்சித்து வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 18,738 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு. ஒரே நாளில் 40 பேர் உயிரிழந்த நிலையில் 18,558 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். அதிமுக பொதுக்குழுவிற்கு அனுமதி அளித்தது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை.